சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் விதமாக ஊட்டி தாவரவியல் பூங்காவில் 35,000 பூந்தொட்டிகளில் மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. இதனை ஆர்வத்துடன் பார்த்து ரசித்த சுற்றுலா பயணிகள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். நீலகிரி மாவட்டத்தில் நிலவும் இதமான காலநிலை மற்றும் இயற்கை வளம் மிகுந்த வனப்பகுதிகளை கண்டு ரசிக்க தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் நாள்தோறும் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக ஆண்டுதோறும் மே மாதம் ஊட்டி தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக ஆன்லைன் வாயிலாக நடைபெற்ற கண்காட்சியை பொதுமக்கள் வீட்டில் இருந்தபடியே கண்டு ரசித்தனர். தற்போது கொரோனா தொற்று குறைந்து சுற்றுலா பயணிகளின் வருகையும் கடந்த சில மாதங்களாக அதிகரித்துள்ளது. பூக்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததை விட இப்ப ரொம்ப நல்லா இருக்கு. பட் இருந்தாலும் முன்னாடியே வந்து பூக்கள் பூத்ததுனால இப்ப நாங்கள் வந்து பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் ஃபேமிலியோட. 2 ஆண்டுகளுக்கு பின்னர் ஊட்டி தாவரவியல் பூங்காவில் 124வது மலர் கண்காட்சி அடுத்த மாதம் 20ஆம் தேதி தொடங்கி 24ஆம் தேதி வரை 5 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த மலர் கண்காட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார். மலர் கண்காட்சி தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து தாவரவியல் பூங்காவில் முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த ஆண்டு 35,000 மலர் தொட்டிகளில் ஓரியண்டல் லில்லி, ஏசியாட்டிக் லில்லி, கேலங்சி யோடு, இன்கா மேரிகோல்டு, பிரெஞ்ச் மேரிகோல்டு உள்ளிட்ட மலர்கள் சுற்றுலா பயணிகளின் பார்வைக்கு வைக்கப்பட உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. மேலும் கண்காட்சியில் பல வண்ண மலர்களை கொண்டு சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் விலங்குகள் பல்வேறு வடிவிலான பொருட்கள் வடிவமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இங்கே பண்ணியிருக்காங்க. ஃபெஸ்டிவலில் தான் அது வந்து ப்ளூமிங் டைம் சொன்னாங்க, ஆனால் இப்போ நல்லா ஏர்லி ப்ளூமிங் மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஃபேசினேட்டிங்காக இருக்குது. இந்த மலர் கண்காட்சியை கண்டு ரசிக்க பல லட்சம் சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் அப்பகுதி வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோஷியல் மீடியா பேஜஸோட கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்கணும்னா ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.